தப்பா யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, இது யாரோட தப்பும் இல்லை. என்ன பயமா இருக்கு, நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் பயமா இருக்கு நான் ஒரு ஃபெயில் ஆகிட்டேன்னா. ஃபெயில் ஆக மாட்டேன்னாலும் பயமா இருக்கு. ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாருமே ஏமாந்துருவீங்க. சாரி அப்பா, சாரி அம்மா, டாட்டா. லைசன்ஸ் சேடாக இருக்காது, இங்கே ஸ்ரீதர் இருக்கான், ஸ்ரீதரோட ஃப்யூச்சர் இருக்கு, நீங்கள் எல்லாரும் ரொம்ப சேடாக இருக்கக்கூடாது. ஸ்ரீதர் நல்லா பார்த்துக்கோங்க. அவன் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் யார் பார்ப்பான், அவன் நல்லா படிக்க வைங்க. பாய் ஸ்ரீதர், I'm sorry. I love you. Amma. Sorry, Appa. Please. You have to go to your heart patient. I'm going to go to your heart patient. I'm sorry. Appa, you blame பண்ணாதீங்க, இது யாரோட தப்பு இல்லை. என்ன பயமா இருக்கு, நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் பயமா இருக்கு நான் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன்னா. ஃபெயில் ஆக மாட்டேன்னாலும் பயமா இருக்கு. ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா நீங்கள் எல்லாருமே ஏமாந்துருவீங்க. சாரி அப்பா, சாரி அம்மா, டாட்டா. லைசன்ஸ் சேடாக இருக்காது, இங்கே ஸ்ரீதர் இருக்கான், ஸ்ரீதரோட ஃப்யூச்சர் இருக்கு, நீங்கள் எல்லாரும் ரொம்ப சேடாக இருக்கக்கூடாது. ஸ்ரீதர் நல்லா பார்த்துக்கோங்க. அவன் நீங்கள் சேடாக இருந்தீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் யார் பார்ப்பான், அவன் நல்லா படிக்க வைங்க. பாய் ஸ்ரீதர், I'm sorry. I love you. Amma. Sorry, Appa. Please. You have to go to your heart. You're a heart patient. I'm going to get a lot of trouble. I'm sorry. Hello, friends. And the audio is alarm. I'm going to get a lot. ஸோ எத்தனை பேருக்கு மனசாட்சிங்கிறது ஒன்று இருக்குதோ அவங்களுக்குலாம் உண்மையாக உறுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ சில மிருகங்கள்லாம் இருக்குதுங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பு மக்கள் இருக்காங்க. நீட்டுக்கு ஆதரவும் தருவாங்க, நீட்டுக்கு எதிர்ப்பு தராங்க. ஸோ அந்த ஒரு ஆடியோ கேட்டதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு மனசு உறுத்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் நீட்டுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எதிர்ப்பை தெரிவிங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு போஸ்ட்டை போடுங்க நீட்டுக்காக எதிர்ப்பு தெரிவித்து. நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஏதோ ஒரு ட்விட் போடுங்க, தப்பு இல்லை. மூணு உயிர் போயிருக்குது, ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை மூணு உயிர். அனிதா ஒருத்தங்க இறந்ததுக்கு நம்ம அத்தனை போராடணும், அத்தனை பேர் போராடணும், அத்தனை போராடி எந்த பிரயோஜனமும் இல்லை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அனிதா, வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா நீட் நடந்துகிட்டே தான் இருக்குது, வருஷம் வருஷம் ஏதோ ஒரு தற்கொலை நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம பேசுகிறோம், ரெண்டு நாள் மூணு நாள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இப்போ இறந்துருக்காங்க. இதை நம்ம எத்தனை நாள் பேசுவோம், மூணு நாள் பேசுவோம், அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிடுவீங்க, எங்கள் வேலையை பார்த்து நாங்களும் போயிடுவோம். இடையில இருக்க அந்த மாணவர்கள் சமுதாயம் தற்கொலை 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 வருஷம் வருஷம் தற்கொலை. தயவு செஞ்சு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நியூஸை எல்லாருக்கும் பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நீட் வைக்கிறத விட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீட் வைங்க தயவு செஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்து ஆளுங்களே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடிய ஆளுங்க தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, நீட்டுக்காக எழுதியிருப்பாங்க. அதில் முதல் மார்க் அவரங்களை தூக்கி வச்சு கொண்டாடுங்க, யார் வேண்டாங்கிறா.
எதுக்கு சம்மந்தம் இல்லை, நாடு ஃபுல்லாக நீட்டை வச்சு நாட்டில் ஏதோ ஒருத்தர் நல்ல பேர் எடுத்து தேவையில்லாத வேலை. இது எல்லா மாநிலத்துலேயும் தனித்தனியாக ஒரு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பேசினது மட்டும்தான் எனக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்குது, பேச முடியல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐ எம் ரியலி சாரிம்மா, ஐ எம் கோயிங் டுமா. யாரையும் ப்ளேம் பண்ணாதீங்க, இந்த ப்ளேம் பண்ணாதீங்க, அதாவது யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா யாரையும் சொல்ல, நம்மளை எல்லாத்தையுமே தான் சொல்லிட்டு போயிருக்கு, யாரையும் குற்றம் சொல்லாதீங்கன்ட்டு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யாருமே குரல் தரல நீட்டுக்காக எதிர்ப்பா, அந்த நீட்டுக்கு எதிர்ப்பாக குரல் தந்து நீட்டாக அன்றைக்கே அனிதா இருந்த போய் பேன் பண்ணியிருந்தாங்கன்னு இன்றைக்கி அந்த மூணு உயிர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ துர்காவாக இருக்கட்டும், நிறைய பேர், அதாவது ரெண்டு பேர், இன்னும் ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நாட்டில் எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கு நீட்டு? ஒருத்தர் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்து 12வதுலேருந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்து பாஸ் ஆகி ஃபஸ்ட் மார்க் எடுத்து வருவாங்களாமா, இவங்க நீட்டை வச்சு தற்கொலை, அதாவது சூசைட் பண்ணிக்க வச்சுருவாங்களாமா, அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினதில்ல எங்கே. அதுக்கப்புறம் இன்னொன்று, வசதியாக இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டை ஒரு டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து ஏசி போட்டு ஏர் கூலர் போட்டு வீட்டிலே உட்காந்து சொல்லி தருவாங்க. அதே ஒரு பெட்டி கடை வச்சுருக்க ஒரு அம்மாவோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதே நீட்டில் வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். எப்படி? அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குது, இந்த பொண்ணுக்கு அறிவு இருக்குது. அந்த பொண்ணு என்ன, கொஞ்சம் கூலிங்காக நல்லா நிம்மதியாக நினச்ச நேரம் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டு படிக்கும். இந்த பொண்ணு வெயிலில் உட்காந்து வேர்த்து வேர்வை விடிக்க விடிக்க படிக்கும். படித்து என்ன பிரயோஜனம்? கடைசியில் அந்த ஏசியில் இருக்கக்கூடிய குழந்த நீட்டில் அது ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் கவலை இல்லை, பொழைச்சிக்கும். இந்த பெட்டிக்கடைக்காரோட அம்மாவோட பொண்ணு அழுகிறது யார்? அந்த பெட்டிக்கடைக்காரங்க மட்டும்தான். ஒரு உயிர் போயிடும். தயவு செஞ்சு எதுக்கு இந்த நீட்டு? ஒரு கிளியரான ஒரு டெஃபினிஷன் தண்டி இந்த நீட்டை நடத்துங்க, தப்பே இல்லை. அதுவும் இந்த நீட்டில் எனக்கு வர ஒரே ஒரு கோவம் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வடக்கன். இப்போ இது தேவையில்லாத வார்த்தை தான் நினைக்கிறேன் வடக்கனுங்கிறது. ஸோ இருந்தாலும் நம்ம பேசிதாகணும். ஒவ்வொரு நீட்டுக்கும் நோட் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு வடக்கன் தான் முதல் மார்க் எடுக்கிறான். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வடக்கனுங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேப் வழியாக பிட்டு தந்துடுறாங்க, அதை அந்த வடக்கன்ஸோட டீச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கண்டுக்கிறது இல்லை. ஒவ்வொரு நீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கன்ஸ் தான் ஜெயிக்கிறானுங்க, ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறானுங்க. இதுலேருந்து தெரியலையா எவ்வளோ பெரிய அரசியல் உள்ளே நடக்குதுங்க இது. ஸோ தயவு செஞ்சு இந்த நீட் வந்து இந்த நாடு முழுசாக நடக்கிறது விட்டுட்டு இந்த ஒவ்வொரு மாநிலமும் வைங்க, தற்கொலைகளும் குறையும், கொஞ்சம் நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் நிறைய மாணவர்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு இதையாவது கொஞ்சம் இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேச முடியல, பேசுகிறதுக்குலாம் நிறையா இருக்குது, பேச முடியல இந்த ஒரு நேரத்தில். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக பேசுகிறேன். ஸோ தட்ஸ் எ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.